Hi everyone, in this video, we will see the 11th standard chemistry 7 days plan. So, actually, there are computer science students 7 days, but biology students 3 days. Even 3 days, we will learn about biology students. But if computer science students 11 days, sorry, 7 days, correct? And the 7 days, how do you plan? And in our channel, I know chemistry is a good thing. That's the main focus. So, we will upload the 11th videos. அது எப்படி பிளான் பண்ணியிருக்கோம் அண்ட் நீங்கள் எப்படி பிளான் பண்ணி படிக்கணும் அப்படிங்கிறது தான் பியூரா இந்த வீடியோ. சரியா? ஓகே. ஸோ 7 டேஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த 7 டேஸ் வந்து நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா ஒரு 4 கேட்டகரியாக பிரிக்க போகிறேன். ஃபஸ்ட் 4 என்ன செய்ய போகிறேன், வி ஆர் கோயிங் டு கிளாஸிஃபை. ஃபஸ்ட்டு 2 டேஸ், அடுத்த 2 டேஸ், அடுத்த ஒரு 2 டேஸ், அடுத்த ஒரு 1 டே, இந்த மாதிரி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா வி ஆர் கோயிங் டு கிளாஸிஃபை, 4 பிரிச்சுக்க போகிறோம். ஸோ இது ஒரு செட் ஆஃப் 2 டேஸ், அடுத்த 2 டேஸ், அடுத்த 2 டேஸ், அடுத்த 1 டே. 3 டேஸ் இருந்துச்சுன்னா 1+1+1, அது நான் எப்படிங்கிறத இதிலே பின்னாடி உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த 7 டேஸை நம்ம எப்படி பிரிச்சுக்கிட்டோம் கரெக்டாக? ஸோ இந்த ஃபஸ்ட்டு 2 டேஸ் நம்ம என்ன பிளான் பண்ண போகிறோம் அப்படின்னா வி ஆர் கோயிங் டு ஸ்பெண்ட் ஃபார் இன்ஆர்கானிக், இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. கெமிஸ்ட்ரியிலே 3 இருக்குது கரெக்டாக? இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது லெசன் 1-5, ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது சாப்டர் 6-10, அண்ட் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது 11-15 கரெக்டாக? ஸோ இந்த 3 கேட்டகரியை தான் என்ன செய்ய போகிறோம், நம்ம இதில் எப்படி பிளான் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். நெக்ஸ்ட்டு செட் ஆஃப் 2 டேஸ், இப்போ ஃபஸ்ட்டு 2 நாள் நம்ம இன்ஆர்கானிக் படிச்சிட்டோம், இன்றைக்கும் நாளைக்கு படிச்சிட்டோம், அடுத்த 2 நாள் இருக்குல்ல, ஸோ அதை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரிக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஆர்கானிக் நான் ஃபஸ்ட்டு படிப்பேன் நீங்கள் நினச்சா கூட ஓகே தான். இல்லை சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஒரு இன்ஆர்கானிக்காக 2 நாள் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1 நாள் இன்ஆர்கானிக், அடுத்த ஆர்கானிக், அடுத்து இன்ஆர்கானிக், ஆர்கானிக், அடுத்து ஃபிசிக்கல். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆனால் ஒரு கோர்க்கு, அதாவது ஒரு ஆர்கானிக் எடுத்திங்கன்னா அதுக்கு 2 நாள் கண்டிப்பாக ஒதுக்கணும், இன்ஆர்கானிக் எடுத்திங்கன்னா அதுக்கு 2 நாள், ஃபிசிக்கல்னு எடுத்திங்கன்னா 2 நாள். அது கண்டினியூஸாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் 1 நாள் விட்டு 1 நாள் கூட எடுத்துக்கலாம். பட் இந்த மாதிரி 2 டேஸ் அப்படிங்கிறது மினிமம் அதுக்கு இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட பிளான். சரியா? நெக்ஸ்ட் 2 டேஸ் பார்த்திங்கன்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ஓகேவா? ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி லெசன் 1-5, லெசன் 6-10, அண்ட் லெசன் 11-15. கண்டிப்பாக இந்த 5 லெசனை 2 நாளில் முடிக்கலாம், ரொம்ப பெரிய டாஸ்க்கே கிடையாது. சரியா? நெக்ஸ்ட் இந்த 1 டே பார்த்திங்கன்னா ரிவிஷன், நெக்ஸ்ட் 1 டே ரிவிஷன் அண்ட் 1 வேர்ட்ஸ் பார்க்குறதுக்கு, அண்ட் பிவைக்யூஸ் எதாக இருந்தால் பிவைக்யூஸ் சேர்த்து பார்த்துக்கலாம். ரொம்பலாம் படிக்க முடியாது லாஸ்ட் நாளில், அதனால தான் சொல்கிறேன். ஸோ அப்போது இந்த இன்ஆர்கானிக் படிக்கும்போது பிரச்சனை இல்லை, ஜஸ்ட்டு நம்ம என்னென்ன படிக்கணும் இப்போ நான் சொல்லிடுறேன். பட் இந்த ஃபிசிக்கல் படிக்கும்போது இன்னொரு விஷயம் நீங்கள் என்ன சேர்த்து படிக்கணும் அப்படின்னா யூ ஹவ் டு கான்சன்ட்ரேட் ஆன் ப்ராப்ளம்ஸ் டூ. அண்ட் ப்ராப்ளம்ஸும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷனில் இருக்க மாடல் பேஸ்டு ப்ராப்ளம்ஸ் மட்டும் பார்த்தா போதும். ஏன்னா 6th chapter, 7th chapter தெர் ஆர் பிளென்டி ஆஃப் ப்ராப்ளம்ஸ், ப்ராப்ளம்ஸ் பஞ்சமே இல்லை தெர்மோடைனமிக்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா. ஸோ அதெல்லாம் ரொம்ப படிக்கிறது கஷ்டம் தான். பட் ப்ரீவியஸில் என்ன மாடல் கேட்டிருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி இருக்க எல்லா ப்ராப்ளம்ஸ் பார்த்துக்கோங்க. சரியா? நெக்ஸ்ட் இன்ஆர்கானிக்கில் ஃபுல் அண்ட் ஃபுல் தியரி பேஸ்டு தான். ஸோ அதனால் என்ன செய்யுங்க, புக் பேக் படிச்சுக்கோங்க, ப்ளஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் என்ன செய்யுங்க, புக் இன்ல படிச்சுக்கோங்க, அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின். இந்த மூணு, புக் பேக், புக் இன் இம்பார்ட்டன்ட், ப்ரீவியஸர். ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் நான் ஆஃப்லிக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன் தான், பட் ஸ்டில் இன்னும் உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம்க்காக நான் இன்றைக்கி எழுதி நாளைக்கு உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணிடுறேன், அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ரெஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அதே மாதிரி தான், புக் பேக், புக் பேக்கை விட ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் மெயினாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது 2 நாள் ஆர்கானிக் கொடுத்துருக்கேன். ஈவன் 1 டே நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா நேமிங் ரியாக்ஷன்ஸ்க்கு மட்டும் கூட யூ கேன் ஸ்பெண்ட், நேமிங் ரியாக்ஷன்ஸ் கூட நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா 1 நாள் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம், தப்பே கிடையாது. இந்த நேமிங் ரியாக்ஷன் மட்டும் உங்களுக்கு எத்தனை இருக்கோ அது வந்து நான் என்ன செய்கிறேன், ஒரே ஷார்ட் வீடியோவில் ஐ வில் ட்ரை டு 12th நான் வந்து ஒரு 1.5 hour போட்டிருந்தேன்னா, ஸோ அது மாதிரி போட ட்ரை பண்ணுறேன் கண்டிப்பாக. ஏன்னா கெமிஸ்ட்ரி எக்ஸாம் டைம் வந்துருச்சு, ஸோ ஐ ஹாவ் டு அப்லோட் பண்ணணும். ஸோ அதனால் இது நான் ட்ரை பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் புக்கின் கொஷினில் தான் என்ன ஆர்கானிக் வந்து நிறையா கேட்பாங்க. ஸோ மஸ்ட் ஸ்டடி கொஷின்ஸ் ஆஃப் ஆர்கானிக் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதை என்ன செஞ்சுக்கோங்க, கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து என்ன செஞ்சுக்கோங்க, படிச்சுக்கோங்க. அண்ட் நேமிங் ரியாக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் கேஸ் ஆஃப் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஸோ இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக 7 நாளில் எல்லா போர்ஷனும் கம்ப்ளீட் பண்ணி ரிவிஷனும் முடிச்சுட்டு எக்ஸாம் நல்லா எழுதலாம். சரியா? ஸோ அதனால் இருக்க டேஸை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுங்கள். அண்ட் அப்கமிங் நிறைய வீடியோஸ் வருது, ஸ்டே டியூன், கீப் ப்ரிப்பேரிங். All the best. Thank you.